பொதுவாக அண்ணா அவர்கள் காலத்திலேருந்தே திமுக முன்வைக்கிற முழக்கம் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது தமிழ்நாட்டிலையும் அதுதான் இருக்கா இல்லை மாற்றங்களை பார்த்துருக்குதா தமிழ்நாடு இல்லை தமிழ்நாட்டில் வந்து மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்குன்னு பெருசாக எதையும் செய்ததாக எனக்கு தெரியல நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எந்த நிவாரணமும் இயற்கை பேரிடர்களுக்கு தர வேண்டிய நிவாரணம் எதுவுமே வந்து சேர்றது இல்லை தென் தமிழ்நாட்டை முன்னேற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் அது போதுமான அளவு இருக்கா நீங்க இப்ப தென் மாநிலத்துல ஒரு தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு தொகுதிங்கிறதுனால அதுக்கு ஒரு கூடுதல் அட்டென்ஷன் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன் நீங்க நிச்சயமா வந்து இப்ப எல்லா இடங்கள்லையுமே பரவலாக ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் வளர்ச்சி இருக்கணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து எல்லா இடங்களுக்குமே இண்டஸ்ட்ரீஸு சிறு குறு தொழில்கள் எல்லாமே கொண்டு வரப்படுது தென் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பெரிய கான்சென்ட்ரேஷன் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தென் மாவட்டங்களுக்கு வந்து முக்கியத்துவம் தரப்பட்டு இங்கே வந்து தொழில் எல்லாம் கொண்டு வரப்படுது அதே போல் வ அதிகமாக வளர்ச்சி இல்லாத பல மாவட்டங்களில் வளர்ச்சியை விரிவுபடுத்த வேண்டும் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிற இதோடு தான் கொண்டு வராங்க